சார்ட்டை பயன்படுத்தி இன்றைக்கும் நம்ம புதுசாக ஒரு மெத்தடில் ஒரு மனப்பாட வசன செய்முறையை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சார்ட் ஒன்று வாங்கிக்கோங்க. சார்ட் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி பொருள் வந்து இந்த மாதிரி ஃபெவிகால், அப்புறம் ஸ்கெட்சி, பென்சில், ஸ்கேல், ரப்பர், இந்த மாதிரி சார்ட் கட் பண்ணுற கத்தி, ஷார்ப்னர், இதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு வசன மெத்தடை நம்ம செய்ய போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். சார்ட்டை வந்து இந்த மாதிரி நாலாக மடித்து நீங்கள் கட் பண்ணும்போது இந்த மாதிரி 8 பீஸ் கிடைக்கும். இந்த 8 பீஸில் நம்ம வசன மெத்தடை நம்ம ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் கட் பண்ண சார்ட்டில் இந்த மாதிரி ஷேப் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ஸோ வரைஞ்சி இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம அந்த ஷேப்பில் நம்ம வெட்டி எடுத்துட்டோம். வெட்டி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பார்டர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி க்ரீன் கலரில் வர்ற மாதிரி நீங்கள் கலர் கொடுத்துக்கோங்க. எத்தனை உங்களுக்கு வசன வார்த்தைகள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பீஸில் அவுட்லைன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கலர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சார்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி ஸ்கெட்சை வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஸோ நம்ம இப்போது அந்த சார்ட்டில் வரைஞ்சிருந்த அந்த பீஸை நம்ம கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் க்ரையான்ஸை வச்சு, ப்ரௌன் கலர் க்ரையான்ஸை வச்சு நான் வந்து கலரிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம 8 பீஸாக கட் பண்ணோம் இல்லையா. ஸோ வசன வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த சார்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சார்ட்டை வந்து ரெண்டாக மடிக்கும்போது இந்த மாதிரி மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த மடிப்போடு சேர்த்து இந்த பீஸை வந்து இந்த இடத்துல வந்து ஃபெவிகாலை வச்சு நம்ம ஒட்ட போகிறோம் சரிங்களா. இதே மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நம்ம இப்போது கட் பண்ண எல்லா பீஸையுமே நான் சொன்னது போலவே, முன்னாடி சொன்னது போலவே ஒட்டி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்களும் அதே மாதிரி நீங்கள் ஃபெவிகாலை வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம வசன வார்த்தைகள் இதில் எழுத போகிறோம். இப்போ நான் வந்து ஒவ்வொரு சார்ட் பீஸ்லேயுமே நான் வசனங்களை வந்து நான் எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும், இது வந்து ஒரு மரம் போல் ஒரு அமைப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாரம் நான் ஒரு மரத்தை வச்சு தான் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து வசனம் சொல்லி கொடுக்கலாம்னு நினச்சேன். ஏற்கனவே நீங்கள் இந்த பீஸ் செஞ்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அதோடு சேர்த்து இந்த பீஸை நீங்கள் ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மரம் போல் ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் மரத்தை வச்சு என்ன வசனம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வேர்டு வந்து முதல்ல இருக்கணும். நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும். மத்தேயு 7:17. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் மெத்தடில் நீங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி, நான் மரத்தை வச்சு நான் ஐடியா பண்ணதுனால இந்த மாதிரி மெத்தட் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் வசனத்துக்கு ஏற்ற மாதிரி இமேஜின் பண்ணி நீங்கள் ஒரு மெத்தடில் இந்த வாரம் பிள்ளைகளுக்கு வசனங்களை சொல்லிக் கொடுங்க.